Hi, welcome to Tiny Fins. In the channel, we will talk about infusoria. We will talk about the material. We will talk about the material. நான் வந்து இன்ஃபோசூரியா கிரியேட் பண்ணுறதுக்கு இதுதான் கேபேஜோட கேபேஜ் பீஸ் எடுத்திருக்கேன். ஒரு ரெண்டு பீஸ் எடுத்திருக்கேன் கேபேஜோடது. அதுக்கப்புறம் காலிஃப்ளவரோட அந்த வெளியே இருக்கிற லீஃப் எடுத்திருக்கேன். ஒரு ரெண்டு லீஃப் எடுத்திருக்கேன். நல்ல க்ரீனிஷான நல்ல லீஃப் தான் இது. இதை இப்போ வந்து நம்ம ஹாட் வாட்டரில் போட்டு பாயில் பண்ணிட்டு அப்புறம் பார்க்கலாம். இப்போ நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு இதில் போட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே இதில் வாட்ரு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து போடுங்க. போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபில் பண்ணுங்க. இப்போ வந்து ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கொதிக்க ஆரம்பித்தோடனே கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நல்லா வேகும். நீங்கள் திருப்பி விடாமல் இருந்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும்தான் வேணும், அடுத்த சைடு வேகாது. அதனால் நல்லா திருப்பி விட்டுட்டே இருங்க. இதை வந்து பாயில் பண்ணாமலேயும் போடலாம். ஆனால் நம்ம ஏன் பாயில் பண்ணுறோன்னா சீக்கிரமாக அழுக்கும். அழுகிறதுக்கு வந்து சீக்கிரமாக எடுத்துக்கும் டைமு. இப்போ நீங்கள் இதை பண்ணும்போது தனியாக பண்ணாதீங்க. நீங்கள் சேனலை பார்க்குற பேர் நிறைய சின்ன பசங்க இருக்காங்க. அதனால் தனியாக பண்ணாமல் கூட பேரண்ட்ஸ் வச்சுட்டு இதை பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப சேஃபாக இருக்கும். நீங்கள் இந்த லீஃப் மட்டும் இல்லை, வேறு எந்த லீஃப் கிடைச்சாலும் நல்ல பாய்சன் இல்லாத லீஃப் எந்த லீஃப் வேணால் போட்டு பாயில் பண்ணலாம். அதனால் நீங்கள் எந்த லீஃப் வேணால் போட்டு பாயில் பண்ணுங்கள், நல்லாவே வரும். இப்போ இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்துருச்சு. அதனால் இப்போ எடுத்துடலாம். மொத்தமாக சிம்மிலே வச்சு ஹைலே வைக்காதுங்க, கொஞ்சம் மோசமாக வைங்க. அப்போ தான் சரியே இருக்கும். இப்போ இது வந்துருச்சு. இது நம்ம இப்போ வந்து பார்த்தாலே தெரியும் இது நல்லாவே வெந்துருச்சு. இப்போ வந்து இந்த கண்டெய்னரில் தான் நான் வந்து செய்ய போகிறேன். அதனால் பாதி அளவுக்கு அக்வாரியம் வாட்டர் ஊற்றிட்டு மிச்ச பாதி வந்து நார்மல் வாட்டர் ஊற்றி இது உள்ளே போட்டுருவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் நான் வந்து பிடிக்க போகிறேன் தண்ணி. இதில் கொஞ்சம் தண்ணி ஆஃப் தண்ணி குடிச்சிப்போம். இந்த அளவுக்கு அக்காரம் மோட்டர் குடிச்சாலே போதும். கொஞ்சம் நார்மல் வாட்டர் குடிச்சிப்போம். இப்போ இதை எடுத்து இதில் போட்டுடலாம். கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். இது ஆறுனதுக்கு அப்புறம்லாம் எடுத்து போடணும். ஆற வைக்கணும் கொஞ்ச நேரம். அப்படியே சூடு பண்ணி அப்படியே எடுத்துருந்து போடக்கூடாது. ஆற வச்சு தான் போடணும். இது பாருங்க, பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்துருச்சு. இது இது எப்படி வெந்துருச்சுன்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த தண்ணி பாருங்கள், பச்சை கலரில் மாறிட்டு இருக்கோம். இதை வச்சு தான் நீங்கள் வெந்துருச்சுன்னு இதை கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து நான் இந்த இடத்துல தான் இதை வச்சுருக்கேன். இது வந்து வெயில் ஓவராக படுற இடத்துலையும் வச்சிடக்கூடாது. ஏன்னா இன்ஃபோசூரியா க்ரியேட் ஆகாமலே செத்துடும். அதனால் ரொம்ப நிழல்லையும் வச்சிடக்கூடாது. ஏன்னா இன்ஃபோசூரியா க்ரியேட்டே ஆகாது நிழலில் வச்சுட்டா.
அதனால் வெயிலும் படணும் நிழலும் படணும் அது மாதிரி இடத்துல வைக்கணும். இங்கே பாருங்கள் இந்த பிளாஸ்டிக் டேக்கில் நான் வந்து குட்டிலாம் வச்சுருக்கேன், அப்படியே பாசை பிடிச்சிருக்கு பாருங்கள் வெயில் பட்டு, அது மாதிரி இடமா பார்த்து நீங்கள் வைக்கணும். இதோட டாப்பு க்ளோஸ் பண்ணுமான்னு கேட்டால் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம், பண்ணாமலே வைக்கலாம். பண்ணாமல் வச்சா கொசு வந்து முட்டை போட்டுரும், அதனால் க்ராஷ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் க்ளோஸ் பண்ணியே வைக்கிறது நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஃபோசூரியா இதில் க்ரியேட் ஆகிட்ருக்கோம். இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக தெரியாது, இது கிளியராக காட்ட முடியல, அது ரொம்ப மைக்ரோ ஆர்கானிசம்ஸு. இது வந்து பிரெயின் ஷிம்போட ரொம்ப ஒரு 3 மடங்கு சின்னதாக இருக்கும் இது, அதனால் சரியாக காட்ட முடியல. ஆனால் இது உள்ளே க்ரியேட் ஆகிட்ருக்கோம், அது உங்களுக்கு அழுகுனாலே அது வந்து க்ரியேட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஏன்னா அது வந்து ஃபுட்டாக எடுக்க எடுக்க தான் அது அழுக ஆரம்பிக்கும், ஃபுல்லாக தண்ணி கிளியர் ஆகிடுச்சுன்னா ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஆனால் இப்போலேருந்தே நீங்கள் வந்து ஃபீட் பண்ண ஆரம்பிச்சேன் எடுத்து. நான் வந்து சும்மா ஒரு ஃபைட்டரை ப்ரீட் பண்ணி வச்சுருந்தேன், அது வந்து ஒரு 40 to 45 ஃப்ரைஸ் வந்து பொரிச்சுது. இப்போ நான் வந்து இது இன்ஃபோசூரியா தான் அதுக்கு வந்து கொடுத்துட்ருக்கேன். ஒரு 2-3 நாள் வந்து பிரெயின் ஸ்ட்ரிம் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன், பிரெயின் ஸ்ட்ரிம் வீடியோவும் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். இதோ இந்த ஃப்ரைஸ்க்கு தான் நான் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன், எப்படி இருக்குன்னு ஃப்ரைஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.